வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய தமிழ் செல்வி பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, வெறும் வயிற்றுல கோகோனட் ஆயில வந்து நாம குடிச்சிட்டு வர்றதுனால, அதுவும் எம்டி ஸ்டொமக்கில் இதை எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள், அதாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்மளுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஒரு வாரம் மட்டும் நீங்கள் இதை எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கண்ணு முன்னாடி உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். யாரெல்லாம் உடம்பை குறைக்கணும், யாரெல்லாம் வந்து தொப்பையை குறைக்கணும், மெயினாக தொப்பையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ப்ளஸ் நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், எந்த ஒரு நோய் வந்து நம்மளை அண்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. சரிங்க, என்னது இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நான் வந்து இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ சூப்பரான பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய இந்த கோகோனட் ஆயில நாம் வந்து எப்படி எடுத்துக்கணும், யாரெல்லாம் எப்படி எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோகோனட் ஆயில அதுவும் எம்டி ஸ்டொமக்கில் இது வந்து வெயிட் பேஸ் பண்ணி வந்து எவ்வளோ ஸ்பூன் எடுக்கணும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். 20-39 வரைக்கும் எடை இருக்கிறவங்க என்ன எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே வந்து 40-59 kg இருக்கிறவங்க 3 ஸ்பூன் அளவுக்கு பர் டே கால்குலேஷன் வந்து பர் டேக்கு எடுத்துக்கணும். 60-80 கிலோ இருக்கிறவங்க 4.5 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம் பர் டேக்கு. அதே வந்து பார்த்தீங்கன்னா 80 kg மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வந்து அவங்க எடுத்துக்கலாங்க. ஸோ இது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு தான் எடுத்துக்க முடியும். அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு உடம்புக்கு ஹார்ம்ஃபுல் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். ஸோ இதை எடுத்துக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு நார்மலாக கேட்டிங்கன்னா, பெல்லி ஃபேட் குறையுங்க. அதாவது நம்மளுடைய வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கேலரிஸுமே வந்து இந்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் டெய்லி வந்து குடிச்சிட்டு வரதுனால, அதுவும் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கேலரிஸ் எல்லாத்தையும் எரித்து வெளியேற்றக்கூடிய தன்மை இதுக்கு இந்த கோகோனட் ஆயிலுக்கு இருக்குது. அப்படி நீங்கள் இந்த கோகோனட் ஆயில் எடுத்துட்டீங்க அப்படின்னா, வித்தின் 1 மந்த்க்குள்ள ஓவரான பெல்லி ஃபேட் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கண் முன்னாடியே உங்களுடைய இடுப்பு சுற்றளவு வந்து கம்மியாகும். இது வந்து 100% நான் வந்து ஷூராக சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க, உங்களுடைய பெல்லி ஃபேட்டை எக்ஸசைஸே இல்லாமல் நல்லா ஈஸியாக குறைக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு இது எனர்ஜி மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், நம்மளுடைய உடம்பு வந்து ரொம்ப சுறுசுறுப்பாகவும், நம்மளுடைய பிரெயின் வந்து நல்ல ஆக்டிவாகவும் இருக்கிறதுக்கும், மெமரி ப்ளஸ் அதிகமாக ஆகிறதுக்கும் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உடல் எடை குறைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த தேங்காய் எண்ணெயை உங்களுடைய டயட்டில் சேர்த்துக்குங்க. நார்மலாக காலையில் உங்களால் எடுத்துக்க முடியலன்னா கூட உங்களுடைய சாலட்ஸோ ஸ்மூத்தியோ ஜூஸோ அதில் 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுனால உங்களுக்கு இன்னுமே அந்த நியூட்ரிஷனோட நீங்கள் ஆட் பண்ண அதை பொருள் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனோட ஆட் பண்ணி நீங்கள் அதை சாப்பிடும்போது இன்னுமே உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டை உங்களுக்கு கொடுக்கும். இதை நீங்கள் அப்படி சாப்பிட்றதுனால உங்களுடைய வயிறு வந்து எப்பவுமே ஃபுல்லான மாதிரியே இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா கேலரிஸை வந்து எடுத்துக்கிற ஒரு இதை வந்து கொடுக்காது. அதனால் நம்ம உடம்புல அதிகமாக கேலரிஸ் வந்து அதிகமாக சேர்த்துக்கவும் விடாமல் இதை தடுக்குங்க. அதனால் நாம் வந்து அதிகமாக சாப்பிட்றதையும் விட்டுடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வயிற்றில் வந்து ஏதாவது பெயினோ இல்லாட்டி குடல் வீக்கமோ பாக்டீரியாவோ ஃபங்கஸோ இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா, அதை வந்து கொன்று வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கோகோனட் ஆயிலுக்கு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கஸ், இது போன்ற நிறைய எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கிறதுனால இதை வந்து அழித்து வெளியேற்றக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாகவே இருக்குது. அதை மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த கோகோனட் ஆயிலுக்கு இருக்குது. இந்த கோகோனட் ஆயில் அதுவும் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம எடுக்கும்போது நம்ம உடம்பு வந்து மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஆற்றலாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புல வந்து அதுவும் வெயிட்டு வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாகட்டும், அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவு வந்து கம்மியாக எடுத்துப்பாங்க, ஊட்டச்சத்தும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கோகோனட் ஆயிலை அவங்க எடுத்துக்கிறதுனால அவங்க மட்டும் இல்லைங்க, எல்லாருமே இந்த கோகோனட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் என்ன சாப்பிட்றோமோ அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய
எல்லா சத்துக்களையும் நம்ம உடம்பு உறிஞ்சிறதுக்கு இந்த கோகனட் ஆயில் இருக்கக்கூடிய இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, அதாவது மீடியம் செயின் ட்ரைகிளிசரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேட்டி ஆசிட் வந்து இதில் இருக்கு. அதாவது மெயின் முக்கியமாக இந்த மூணு லாரிக் ஆசிடு, கேப்ரிலிக் ஆசிட், அப்புறம் கேப்ரிக் ஆசிட் அப்படின்ற இந்த மூணு ஆசிடுமே அதிகமாக இருக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய கேலரிகளை அழிச்சு நம்ம உடம்பை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் எனர்ஜியாகவும் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணியும் நல்லா சூப்பராக வச்சுக்கக்கூடிய தன்மை இந்த கோகோனட் ஆயிலுக்கு இருக்குங்க. அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமான அதாவது நம்ம உடம்புல வயிற்று பிரச்சனை எதுவாக இருந்தாலும், அது செரிமான பிரச்சனை எதுவாக இருந்தாலும், இது எல்லாத்தையும் சீராக வச்சுக்கக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாகவே இருக்குது. ஈவன் நம்மளுடைய ஹார்மோன் சீராக சுரக்கிறதுக்கும் கரெக்டான அளவில் இருக்கிறதுக்கும் தைராய்டு வராமல் பாதுகாக்கிறதுக்கும் இந்த கோகோனட் ஆயில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஈவன் வந்து நம்மளுடைய உடம்பை வந்து கேன்சர்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து பாக்டீரியாவை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்குது. அல்சைமர் நோய் வந்து வராமல் தடுக்கிறதுக்கும், வயதாக வந்து நம்மளுக்கு அல்சைமர் நோய் வரும், ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஞாபக மறதி அப்படின்றது நிறைய பேத்துக்கு இப்போ ஒரு 30-40 ஆகும்போதே வந்துடுது. ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நாம் எடுத்துக்கிட்டாவே நம்மளுடைய கண்கள் வந்து ரொம்ப ஈரப்பதமோடு இருக்கும், நல்ல ஐசைட் கரெக்டாக இருக்கும், நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும், ஈவன் நம்மளுடைய சர்மம் வந்து நல்ல மின்னும். எந்த ஒரு முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பருக்களோ அந்த தழும்போ இந்த மாதிரி டார்க் ஸ்பாட்டோ எதுவுமே இருக்காது, ஸ்கின் வந்து கிளியர் ஸ்கின்னாக கொடுக்கும். ஈவன் இதை வந்து நீங்கள் இன்டேக்காக எடுக்கிறதுனால வாய் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் பற்கள் ஆரோக்கியத்துக்கும் எலும்புகள் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. எலும்புகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அது போக இல்லாமல் நர்வ்ஸும் ரொம்ப நல்லபடியாக இயங்கும். அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய வாய் துர்நாற்றத்தை போக்கும், பற்களோட ஆரோக்கியத்துக்காகவும், கம்மை வந்து நல்லா டைட்டன் அப் பண்ணும். ஸோ ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்துக்கும் நல்லது, எலும்புகளுக்கும் நல்லது. சின்ன குழந்தைகள் இருந்தே நீங்கள் வந்து இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லது. சருமத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, தலை முடிக்கலருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரொம்ப பயன் கொடுக்குது இந்த கோகோனட் ஆயில். சின்ன குழந்தைங்களுக்கு தொப்புல வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தலையில் வைக்கலன்னா கூட தொப்புல டெய்லியுமே வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸை வந்து அங்கே விட்டுட்டு ஒரு மசாஜ் ஒரு 15 minutes இல்லாட்டி 10 minutes மசாஜ் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நர்வ்ஸ் எல்லாமே ஒரு 1000-க்கும் மேற்பட்ட நர்வ்ஸ் வந்து கனெக்ட் ஆகிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தொப்புள் தான், அந்த தொப்புள்ள பெல்லி பட்டன் தான். ஸோ அந்த பெல்லி பட்டனில் நீங்கள் ஆயில் வைக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து நல்லா செயல்படுங்க. எந்த ஒரு கிருமியாக இருந்தாலும் நச்சுக்களாக இருந்தாலும் ஈவன் நம்மளுடைய லிவரில் வந்து நச்சுக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கோகோனட் ஆயிலுக்கு இருக்கு. ஸோ அதனால இதில் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கோகோனட் ஆயில் வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஈவன் வந்து சில பெண்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இந்த பெல்லி பட்டனில் டெய்லியுமே அவங்க ஆயில் வச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஃபெர்டிலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகி சீக்கிரமாக அவங்க ப்ரெக்னென்ட் ஆகலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயன் இருக்கு, கரையக்கூடிய அயன் சத்து அதிகமாகவே இருக்கு. அது மட்டும் இல்லை, பொட்டாசியம், ஃபோலேட்டு, பொட்டாசியம், ப்ரோட்டீனு, ஹெச்டிஎல் இதெல்லாமே இருக்குங்க. சிறுநீர் ட்ராக்கை வந்து நல்லா கரெக்டான லெவலில் பாதுகாக்கும். அது மட்டும் இல்லை, சிறுநீர் கற்கள் உருவாகாமல் தடுக்கிறதுக்கும் தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய எல்லா ஃபேட்டி ஆசிட் பொருள்களும் நம்ம உடம்புக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. இந்த எண்ணெயில் உள்ள கலரி வந்து நம்ம உடல் ஆற்றலை வந்து உடனடியாக அதிகரிக்க செய்யும். ஈவன் அத்லெட்ஸ் வந்து அவங்களுடைய டயட்டில் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க உடம்புல வந்து சீக்கிரமாக அது உடனடி ஆற்றல் கிடைக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், அவங்களுடைய மெட்டபாலிசமும் இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாக வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ட்டு லேப்டாப் நிறைய நேரம் பார்த்து அந்த இதெல்லாம் அழுத்தம் இருக்கும் இல்லையா, மன அழுத்தமாகட்டும், கண்களுக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாமே வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் கோகோனட் ஆயில் அவங்க எடுத்துகிட்டு வந்தாவே அந்த மன அழுத்தமாகட்டும், ஈ சைட் வந்து கொஞ்சம் ரொம்ப இதாகட்டும், அது எல்லாமே குளிர்விச்சு நம்மளுடைய கண்ணை வந்து ரொம்ப பராமரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இதை கொடுங்க, இந்த பயன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்கிறதுனால அவங்களும் பயன்பெறட்டும். நான் இது போல் முக்கிய குறிப்புகளோடு உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் தமிழ் செல்வி.